நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்குனி உத்திரம்னா என்ன? ஏன் எல்லா கோவில்லையும் இந்த நாளில் பிரம்மாண்டமா திருவிழா நடக்குது? ஒருத்தன் ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டே நிம்மதியா இருக்க முடியலையா? இதுல ஒரு ஆண் 27 பெண்ணை இந்த தினத்துல திருமணம் செஞ்சிருக்காரு. யாரது 27 பொண்ணுங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டது? இந்த பங்குனி உத்திரம் நாளில் தான் எல்லா தெய்வங்களும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எதனால இந்த நாளை செலக்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் இந்த தினத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு, முருகன் நிறைய அரக்கர்களை வதம் செஞ்சிருந்தாலும் தாரகாசுரனை வதம் செஞ்சது மட்டும் ஏன் பெருசா பேசுறாங்கன்னு, இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எல்லா மாசத்துலயும் தான் உத்திர நட்சத்திரம் வருது. அது என்ன பங்குனி மாசத்துல வர உத்திரத்துக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்து வரும். அந்த நாள் தான் பங்குனி உத்திரம்னு சொல்றோம். இந்த பங்குனி மாசத்துல எல்லா கோவில்லையும் திருவிழா நடக்கும். எல்லா கடவுளும் இந்த ஒரே நாள்ல திருமணம் செஞ்சிருக்காங்க. பல தெய்வங்கள் அவதரிச்சதும் தேவர்கள் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான். அது மட்டும் இல்லாம பங்குனி உத்திரம்னு சொன்னாலே முருகனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செஞ்சது இந்த நாள்ல தான். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். சதியோட மரணத்துக்கு அப்புறம் சிவன் உலக வாழ்க்கையை துறந்து ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி இருந்தாரு. அவரோட தவத்தை கலைச்சா மரணம் ஏற்படுவது உறுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் அவரை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. இதான் நமக்கான சரியான நேரம்னு அதை பயன்படுத்திக்கிட்ட அசுரர்கள் கடுமையான தவம் இருந்து பிரம்மதேவர்கிட்ட இருந்தும் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்தும் பல வரங்களை வாங்கி யாராலையுமே அழிக்க முடியாத அதிக சக்தி படைச்சவங்களா மாறிட்டாங்க. சிவன் இப்படி தவத்துல இருக்காரு. அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க. இனி அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சிவனோட மகனால மட்டும்தான் தங்களுக்கு அழிவு ஏற்படணும்னு வரம் வாங்கி எல்லா தேவர்களையும் அடிமைப்படுத்தி வந்திருக்காங்க. அப்போ எல்லா தேவர்களும் எப்படியாச்சும் சிவபெருமானோட தவத்தை கலைச்சி பார்வதி தேவியை திருமணம் செஞ்சு வைக்க முயற்சி பண்றாங்க. அப்போதான் மன்மதன் அனுப்பி சிவனோட தவத்தை கலப்பாங்க. சிவபெருமானோட நெற்றிக்கண் மன்மதனை அழிச்சிடும். சிவபெருமான் சாந்தமாகி இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல தான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் விநாயகர் முருகன் பிறக்குறாங்க. முருகன் வளர்ந்த பிறகு அசுரர்களால நடக்கிற கொடுமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அழிக்க அப்பா அம்மா கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு புறப்படுறாரு. வழியில ஒரு சின்ன மலை முருகனோட சேனை படையில வழிமறைச்சி உயரமா வளர்ந்துருக்கு. அந்த மலை யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரா உஞ்சன்கிற அரக்கன். அந்த அரக்கன் எப்படி மலையா சாபம் பெற்றாருன்னு பார்க்கலாம். சிவனை வழிபட்டுட்டு தெற்கு திசையில அகத்தியர் போயிட்டு இருந்தப்போ இந்த கிரா உஞ்சன்கிற அரக்கன் மலை மாதிரி உருவம் எடுத்து எல்லாரையும் கிண்டல் செய்யற மாதிரி அகத்தியர்கிட்டையும் விளையாட்டு காமிச்சிருக்கான். மலையோட சிறு பாதையில நீண்ட தூரம் போயும் அகத்தியருக்கு வழி கிடைக்கல. என்னடா இது ஆச்சரியம்னு குழம்பி நிக்கிறப்போ அரக்கன் நக்கலா அகத்தியரை பார்த்து சிரிச்சிருக்கான். ஓ, இதுக்கு காரணம் இந்த அரக்கன் தானு தெரிஞ்சுக்கிட்டு கோபத்தோட தன் கையில இருந்த தண்டாயுதத்தினால மலைக்கு நடுவுல ஒரு தட்டு தட்டி, உன் சித்து விளையாட்டு படி மலையா கொஞ்ச காலம் சந்தோஷப்பட்டு வா, கூடிய சீக்கிரமே சிவனோட மைந்தன் உன்னை அழிக்க வருவார்னு சொல்லி சாபம் கொடுத்திருக்காரு. மலைக்கு நடுவுல அகத்தியருக்கு வலி கிடைச்சதும் வெளியில போயிடுவாரு. இப்போ முருகனோட சேனை இந்த கிரா உஞ்சன் மலைக்கு பக்கத்துல இருக்க தாரகாசுரனையும் அவனோட சகோதரர்களான சூரபத்மன் மற்றும் சிங்கமுகனை அழிக்க சேனையோட வந்துட்டு இருந்தப்போ இந்த கிரா உஞ்சன் மலை சாபம் பெற்றும் திருந்தாம வர முனிவர்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டு வந்திருக்கும். முருகப்பெருமான் தன்னோட போர் தளபதி வீரபாகுவோட கொஞ்ச வீரர்களை அனுப்பி தாரகாசுரனை வதம் செஞ்சுட்டுவான்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச சேனை கிரா உஞ்சன் மலைக்குள்ள போனதும் அரக்கனோட மாய வித்தையால மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. கிரா உஞ்சனும் சின்ன மலையில இருந்து பெரிய மலையா மாறியிருக்கான். முருகனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் திடீர்னு மலைக்கு போன சேனைகள் மாயமா போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நாரதர் வந்து மலையோட சித்து விளையாட்ட பத்தியும் சாபத்தை பத்தியும் எடுத்து சொல்றாரு. வீரபாகு சேனையோட வரதை தெரிஞ்சுக்கிட்ட தாரகாசுரன் அவன் படைகளோட வந்து எல்லாரையும் கடுமையா தாக்கியிருப்பான். ரெண்டு பக்கமும் நிறைய பேர் இறந்துடுவாங்க. வீரபாகுவும் வீரகேசரியும் தாரகாசுரன் கூட கடுமையான யுத்தம் செய்வாங்க. தாரகாசுரன் தன்னோட சூலாயுதத்தால அவங்க நெஞ்சில கடுமையா தாக்கியிருப்பான். மயங்கி வீழ்ந்த வீரபாகு திரும்ப எழுந்து கோபத்தோட தாரகாசுரனை கடுமையா தாக்கியிருப்பாரு. மாய வித்தைகள் தெரிஞ்ச தாரகாசுரன் ஒரு எலி மாதிரி உருவம் எடுத்து கிரா உஞ்சன் மலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு. முருகப்பெருமான் தன்னோட சக்தி வாய்ந்த வேளால கிரா உஞ்சன் மலை மேல வீசி கிரா உஞ்சனையும் தாரகாசுரனையும் அழிப்பாரு. மலைக்குள்ள போன முருகனோட சேனைகளும் கிரா உஞ்சன் மலை அழிஞ்சதும் உயிர் பிழைச்சிடுவாங்க.
தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த தாரகாசுரன வதம் செஞ்ச முருகனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தன்னோட மகள் தேவயானிய இந்த பங்குனி உத்திரத்துல தான் முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பாரு. அதோட முருகனை திருமணம் செஞ்சுக்க வள்ளி தேவி நம்பிக்கு மகளா பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நல்லதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முருகனுக்கு பங்குனி உத்திரத்துல நடந்திருக்கு. அதனாலதான் எல்லா முருகன் கோவில்லையும் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. இந்த பங்குனி உத்திர நாள்லதான் சிவன் பார்வதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணியை இந்த நாள்ல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. முருகனும் தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பார்க்கடல்லேந்து லக்ஷ்மி தேவி மாலையோட வெளிவந்து விஷ்ணுவை திருமணம் செஞ்சுக்கிட்டதும் இந்த நாள்லதான். மகாலட்சுமி விரதம் இருந்து நாராயணனோட நெஞ்சில இடம் பிடிச்சதும் இந்த நாள்லதான். அதோட பிரம்மதேவன் சிவன் கிட்ட தவம் இருந்து சரஸ்வதி தேவிய தன்னோட நாக்கில குடிப்புக செஞ்சதும் இந்த நாள்லதான். அது மட்டும் இல்லாம ராமபிரான் சீதா தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டதும் அவரோட மூன்று சகோதரர்களுக்கும் இந்த பங்குனி உத்திரத்துல தான் திருமணம் நடந்திருக்கு. ஒரு ஆண் 27 பெண்களை இந்த பங்குனி உத்திரத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவர் யாருன்னா நம்ம சந்திர தேவன் தாங்க. தக்ஷனின் மகள்களான 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஷ்டம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு 27 நட்சத்திரங்களையும் ஒரே நாள்ல சந்திரதேவன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்படி எல்லா கடவுளும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. கல்யாணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் விரதம் இருந்து முருகனையும் சிவபெருமானையும் வழிபட்டா சீக்கிரம் திருமணம் நடக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் தர்மசாஸ்தாவா அருள் புரியும் ஐயப்பன் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் பிறந்திருக்காரு. அதனால ஐயப்பனுக்கும் இந்த நாள் ரொம்ப உகந்தது. இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்ப வட இந்தியர்கள் ஹோலின்னு சொல்லி பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வராங்க. காரைக்கால் அம்மையார் இந்த தினத்துலதான் முக்தி அடைஞ்சிருக்காங்க. அகத்திய முனிவர் லோபமுத்திரைய திருமணம் செஞ்சிருக்காரு. துவாபர யுகத்தில் பிரம்மதேவர் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் சின்ன வயசுல திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. கிருஷ்ணர் ஜாம்பவதிய பங்குனி உத்திரத்துலதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாராம். ரதி மன்மதன திருமணம் செஞ்சுக்கிட்டதும் இந்த பங்குனி உத்திரத்துலதான். ராமருக்கு மட்டும் இல்ல, கிருஷ்ண அவதாரத்திலையும் தனி சிறப்பு வாய்ந்ததா இருந்திருக்கு இந்த பங்குனி உத்திர நாள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர நாள தவற விடாதே. பல சிறப்பு வாய்ந்த இந்த தினத்துல கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் விரதம் இருக்கணுமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோட குடும்பமும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியா இருக்க இந்த பங்குனி உத்திர நாள்ல விரதம் இருந்து கடவுளை வழிபட்டாலே நம்ம கடவுள்கிட்ட வேண்டது எல்லாமே கிடைக்கும். அதோட குலதெய்வத்தை வழிபடுறதுக்கும் இந்த பங்குனி உத்திர தினம் சிறப்பு வாய்ந்தது. அதனாலதான் ஊர் காவல் தெய்வமான முனீஸ்வரன், வீரனார், ஐயனார் கருப்பசாமி கோவில்லையும் திருவிழா வெகு விமர்சையா நடக்குது. மற்ற தெய்வத்தை வழிபட்டாலும் தன்னோட குலதெய்வத்தை கும்பிடலைனா எந்த பலனும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. பங்குனி உத்திர நாளில் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேத்தி முருகப்பெருமான வழிபடலாம். அன்னைக்கு ஃபுல்லா கந்த சிருஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகள் போன்ற நூலை படிச்சுட்டு இருக்கலாம். வேலையில இருக்கவங்க ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம். இதனால நம்ம மனசுல அன்னைக்கு ஃபுல்லா இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருப்போம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நடக்கும். முருகப்பெருமான் நிறைய அரக்கர்களை வதம் செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த தாரகாசுரன் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, தாரகாசுரனோட தவ வலிமை பற்றி கேள்விப்பட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒற்றை காலில் சூரியனை பார்த்துக்கிட்டு 100 ஆண்டுகள் தவமும், பெருவிரலை மட்டும் நிலத்தில் ஊன்றி 100 ஆண்டுகள் தவமும், நீரை மட்டும் உட்கொண்டு 100 ஆண்டுகளும், காற்றை மட்டும் உட்கொண்டு 100 ஆண்டுகளும், நீரில் 100 ஆண்டுகள் தவமும், மறுபடி வெயிலில் 100 ஆண்டுகள் தவமும், மரக்கிளைகளை பிடிச்சுக்கிட்டு 100 ஆண்டுகள் தவமும் இருந்திருக்காரு. இப்படி ஒருத்தன் தவம் இருந்தா அது அரக்கனா இருந்தாலும் வேணுங்கிற வரத்தை கொடுக்க தான் செய்வாங்க போல. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசாக ஏதாச்சும் பங்குனி உத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN Trend யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம். இப்படிக்கு TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.